நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா கூடிய சீரும் தங்கமேலுக்கு ஏழு ஸ்டார்ட் ஆயிடும் போல அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ கிளிக் பண்ணுங்க. பாண்டியன் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாரு. அவர் சொல்லிக்கிறாரு, இந்த மாதிரி என்னோட பொண்ணு பார்த்தா கை நிறைய சம்பளம் வாங்குது, அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல பட்ட படிப்புலாம் படிச்சிருக்கு, எனக்கு பெருமையா வேற இருக்கு அப்படின்னு. அப்ப என் மருமகன் பார்த்தனா நல்ல படிப்பு தான் படிச்சிருக்காங்க, அதனால உங்க பொண்ணு கிட்ட சொல்லி அதே ஸ்கூல்ல ஏதாச்சும் வேலை இருக்குமான்னு அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படி மாதிரி பாண்டியன் கேட்கிறாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கு, ஒரு இடம் பார்த்தனா இருக்கா வேலைக்கு ஆளுநர் எடுக்கிறாங்களா, நாளைக்கே உங்க மருமகளை பார்த்தனா அந்த ஸ்கூல்ல போய் பார்க்க சொல்லுங்க அப்படி மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இதை வந்து வீட்டுல பாண்டியன் பார்த்தனா எல்லாருக்குமே சொல்லும் போது, இப்ப மயிலால பார்த்தனா எதையுமே தட்ட முடியல, சாக்கு போகும் சொல்ல முடியல. சரவணன் பார்த்தனா மயில அந்த ஸ்கூல் கூட்டிட்டு போறாரு. அங்க ஹெட் மாஸ்டர் பார்த்தனா இப்ப தங்கமயில கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு தகுதி இருக்குமா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றாங்க. அப்ப இங்கிலீஷ்ல அவர் பேசுறாரு, அதுக்கு தங்கமயில இருந்துகிட்டு தப்பு தப்பா பேசுறாங்க. சரிமா, உன்னோட படிச்ச சர்டிபிகேட்லாம் கொடு அப்படிங்கறத சொல்லும்போது 12th ஃபெயில் அப்படிங்க மாதிரி அந்த டிசிலயும் போட்டுருக்கு. என்ன எங்கள பார்த்தனா சீட் பண்ண பாக்குறியா அப்படி சொல்லிட்டு மயிலையும் சரவணன் பார்த்தனா அந்த ஸ்கூல்ல இருந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. பாண்டியன் பார்த்தனா என்னடா ஆச்சு அப்படிங்க மாதிரி வீட்ல வந்து விசாரிக்கிறாரு. நீங்க தேடி கூட்டிட்டு வந்த மருமகன் பார்த்தனா ஃபெயில் பா, போய் சொல்லி நம்ம ஏமாத்திருக்கா அப்படிங்க மாதிரி சரவணன் பார்த்தனா உண்மையை போட்டு ஓடிக்கிறாரு.